ஜெய் மகரிஷி, மகிழ்வுடன் வாழ்க. நான் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய லைஃப்பை பார்த்தீங்கன்னா, நான் ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு ஆட்டோமேட்டிவ் செக்டார். லைஃப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹரிபரியாக தான் ஓடிக்கிட்டுருக்கோம். ஒவ்வொரு விஷயமும் அப்ரூவல் கொண்டு போகிறது, என்னோடய சப்பார்டினேட்ஸ் கூட நான் பண்ணுறது, நிறைய டென்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். என்னோடய ஒர்க் என்விரான்மெண்ட் பார்த்திங்கன்னா பயங்கர டென்ஷன், ஹரிபரியாக தான் இருக்கும் எப்பயுமே ஹரிபரின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னால் அங்கே ஈடுபடுத்து ஒர்க் பண்ண முடியாது. நான் ஒவ்வொரு அப்ரூவல்ஸும் கொண்டு போகிறப்ப எங்கள் மேனேஜர்கிட்ட நிறைய தேக்கங்கள் ஏற்படும். அதனால் என்னோடய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நிற்கும், ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் அப்படியே பெண்டிங்காகி நிற்கும். இதே டென்ஷனில் நம்ம வீட்டுக்கு வந்தேன்னா வீட்லேயும் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, வீட்லேயும் என்னால் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது. ஸோ வீட்லேயும் எனக்கு இதெல்லாம் சேர்ந்து எனக்கு வந்து ஒரு பெரிய மன அழுத்தத்தையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தி எனக்கு லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இதில் எனக்கு உடம்புலேயும் சில பல உபாதைகள்லாம் இருந்தது. இது என்னடா பிரச்சனைக்கு தீர்வுங்கிறப்ப நான் மகாயோகம்னு சொல்லிட்டு மகாயோகத்தில் வந்து நான் சேர்ந்தேன். நான் மகாயோகத்தில் சேர்ந்து 5 இயர்ஸ் ஆகுது. இதில் ரீசெண்டாக வந்து சீக்ரெட் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஒன்று போட்டார். அந்த கிளாஸ் அட்டன் பண்ணேன். அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அந்த கிளாஸில் சில டெக்னிக்ஸ்லாம் கொடுத்தாங்க. அது வந்து வாழ்வியல் நெறிமுறைகள், எப்படி வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் எங்களுக்கு டெக்னிக்ஸ் எல்லாம் கொடுத்து அதில் சில பயிற்சி முறைகள்லாம் கொடுத்தாரு. அந்த பயிற்சி முறைகள்லாம் நான் வந்து என்னோடய லைஃப்பில், என்னோடய பர்சனல் லைஃப்லையும் சரி, என்னோடய ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் நான் அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணி ரொம்ப பயங்கரமான ரிசல்ட், மிராக்கிளான ரிசல்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்தேன். இது நான் இது இந்த இந்த விஷயங்களெல்லாம் நான் அப்ளை பண்ணி எடுக்கிறப்ப நான் அப்ரூவலுக்கு எடுத்துகிட்டு போகிற ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் உடனே அப்ரூவல் ஆச்சு. என்னோடய சப்பார்டினேட்ஸும் டேரெக்டாக என்ன தான் அப்ரோச் பண்ண சொல்லுவாங்க, பாஸ் அப்ரோச் பண்ணி நீ எங்களுக்கு இது அப்ரூவல் வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு, ப்ரொஃபஷனலையும் ரொம்ப நல்ல பெர்ஃபார்மராக நான் என்னால் இருக்க முடிஞ்சது. அதே சமயம் இப்போ பர்சனல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா மனைவி குழந்தைகளோட நிறைய டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி அன்பாக அரவணைப்பாக என்னால் போக முடிஞ்சது. இதெல்லாம் பார்க்குறப்ப என்னோடய சோலும் சரி, என்னோடய பாடியும் சரி, என்னோடய மனமும் சரி, எல்லாமே லைட்டாக ஃபீல் பண்ணுறேன். எந்த பிரச்சனையில் வந்தாலும் அந்த பிரச்சனையில் வந்து தட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கிறேன். ஸோ இது வந்து ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு மனிதனும் வந்து எப்படி இதை வந்து எடுக்க வேண்டிய ஒரு பயிற்சி முறையாக இருக்குது. இந்த பயிற்சி முறை வந்து வாழ்வியல் நெறிமுறை எப்படின்னு சொல்லிட்டு எப்படி மனிதன் வாழ வேண்டுமங்கிற ஒரு சீக்ரெட்டை இது கொடுக்குது. ஸோ இந்த பயிற்சியை கொடுத்த சார்ந்த அனைத்து அன்பர்களுக்கும் தியான அன்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் மகரிஷி, மகிழ்வுடன் வாழ்க.